பாரத அன்னை என்கிற சொல்லில் உள்ளேயே தமிழ் தாயும் இருக்கிறாள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பி. ஐயனாரை பத்தி அண்ணன் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் பேசினார், ஐயனார் சிவனின் வடிவம். முதல்ல ஐயனார் கையில் அருவாளை கொடுத்துனார், ஐயனார் கையில் சாட்டதாங்கையா இருக்கு, அருவாள் இல்லைங்கய்யா. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஐயனார் சிவனின் வடிவமாக கும்பிடுகிறோம், பொன்னையனார் என்று பெயர். அங்கே கோவிலிலே மூர்த்தியாக ஒரு திருவுருவம் திருக்கடவுள் அமர்ந்திருப்பார், அவருக்கான பல வடிவங்களாக அமர்ந்திருக்கும் கருப்பசாமி திருமாலுடைய வடிவம். இதை சிறு தெய்வம் பெருதெய்வ வழிபாடு என்றெல்லாம் அதற்குள்ள குழப்பத்தை உருவாக்கியது கிறிஸ்தவ மிஷினரிகள். கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த பின்புதான் இந்த குழப்பம் வந்தது. அதே குழப்பத்தை தொடர்கிறார் அருட்தந்தை கிருஷ்ணர். இந்த பிரிவு எப்போதும் இருந்ததில்லை. தமிழ் பற்று பற்றுன்னு பேசுறீங்களே, நான் கேட்கறேங்க, எந்த திமுக தலைவருக்கு தமிழ் பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கருணாநிதின்றது தமிழா சமஸ்கிருதமா சொல்லு. கருணாநிதின்ற பேர் அஸ்ஸாம்ல சொன்னாலும் அர்த்தம் புரியும். வீரமணின்ற பேர் சமஸ்கிருதம், உலகம் எல்லாம் புரியும். உதய சூரியன் சமஸ்கிருதம். நீங்க எழுஞ்சாயிருன்னு வச்சிருக்கணும் சின்னம். நீங்க பேசுறீங்களே மேடையில் சுயமரியாதை சுயமரியாதை, தன்மானம்னு சொல்லுங்க தமிழ். ஏன் சுயமரியாதைன்னு சொல்றீங்க? அது சமஸ்கிருத வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? எல்லாமே சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி. உதயநிதின்றது என்னது? சமஸ்கிருதம். ஸ்டாலின்றது என்னது? தமிழே கிடையாது, தமிழே கிடையாது, ரஷ்ய மொழி வார்த்தையை பேசுறோம். இப்படி தமிழ் பேரை நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லையே. பிஜேபிக்கு வாங்க, அண்ணாமலை தமிழ் பேரு, முருகன் தமிழ் கடவுளோட பேரு, எங்க அக்கா கவர்னரா இருக்காங்க தமிழிசை தமிழ் பேரு, சீனிவாசன் சீனிவாசன்ங்கிறது சீனிவாசன். தலைவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், தொண்டர்களை பத்தி எல்லாம் பேசல. என்னங்க அது? திமுக என்ன ஒரு குடும்பத்துக்கு பட்டா போட்ட சொத்தா? லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் பணியாற்றலையா? மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த திருவிடையூர் மருதூர் எம்எல்ஏவாக இருந்த கொரோனா அண்ணனுக்கு ஏன் அமைச்சர் பதவி தரவில்லை? அவர் சார்ந்த சமுதாயம் என்பதற்காக தரவில்லை. இந்த தலைப்புல எனக்கு தமிழரசன் மேல என்ன வருத்தம்னா, தொல்காப்பியம் காலம் மட்டும் இருக்கிற ஆன்மீகத்தையும் ஒரு 150 வருஷம் கூட ஆகாத வாழ்க்கை காலம் கொண்டிராத ஒரு நான் மதிக்கிற ஒரு பெரியவரை இணைச்சு வச்சு பேசுறதே தப்புங்க. இணைச்சு வச்சு பேசுற அப்ப ஈவேராக்கு முன்னால தமிழ்நாடு இல்லையா? ஈவேராக்கு அப்புறம் தானே ஈவேரா மண் வந்திருக்கணும். தொல்காப்பிய காலத்துல யாரோட மண்? ஆன்மீக மண். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தாருங்க, அவர் ஏன் திமுக விட்டு நீக்குனாங்கன்னு கொரோடா அண்ணன் கேளுங்க. அவர் திருப்பதிக்கு போனார், மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. கட்சி கொள்கையை மீறி நீ திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுக்கிட்டதுனால உன்னை திமுக விட்டு நீக்குறோம்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி ஸ்டாண்ட திமுக காரன் திருப்பதியில போய் மொட்டை அடிச்சா கட்சியை விட்டு நீக்குவோம்னு சொல்லி பாருங்க பாக்கலாம். திமுகவுக்கே மொட்டை தான், மொத்தமா கட்சிக்கு ஒருத்தன் தேர மாட்டான். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள், நான் மக்களை பத்தி பேசவே இல்லைங்க, திமுக அமைச்சர்கள் வீட்டு வரவேற்பறையில சாமி படங்கள் இருக்கா இல்லையா? சாம்பிராணி பத்தி குச்சியும் மல்லிகைப்பூவும் போட்டு பூஜை செய்யற அமைச்சர்கள் இருக்காங்க. கொரோனா வீட்டுக்கு மட்டும் நான் போய் பார்த்தது இல்லை, பல அமைச்சர்கள் வீட்டுக்கு தெரியும், பேர் சொல்ல முடியும் என்னால. அத்தனை பேர் ஈவேரா மீது ராணுவ மரியாதை, தேசிய கொடி. நீங்க தான் திராவிட தந்தை தானங்க, எதுக்கு தேசிய கொடி போர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க? திமுக கட்சி கொடி தீக்கா கொடியில பெருமைப்பட வேண்டிய அக்கா அருள்மொழிக்கு கூட ஒரு தீக்காக்காரன் செத்து போனான்னா திராவிட கழக கொடி போர்த்துறதுல பெருமை இல்ல, மூவர்ண கொடி தேசிய கொடி போர்த்துறதுலாம் பெருமை இருக்கிறது என்றால் இது தேசிய மண்ணு தானே, அது என்ன தவறு? பழைய டெலிபோன் டைரக்டர்லாம் எடுத்து பாருங்க, அந்த லேண்ட்லைன் இருந்த காலத்துல எல்லாருடைய பேரும் போட்டு டெலிபோன் வச்சிருக்கிறவங்க பேரு போட்டு போன் நம்பர் இருக்கும். நீங்க வேணா ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, எல்லா ஊர்லயும் வீன்ற பேர்ல உள்ள போனா விவேகானந்தன் பேர் வச்சவன் அத்துணை கிராமத்திலும் நகரத்திலும் ஆயிரக்கணக்கில் இருக்கா சார். இது ஆன்மீக பூமி. எத்தனை பேர் அந்த டெலிபோன் டைரக்டர் நானும் பார்த்திருக்கேன், எத்தனை பேர் பெரியார் பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் அண்ணாதுரன் பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் கருணாநிதியின் பேர் வச்சிருக்கான், ஏன் விவேகானந்தர் பேர் வைக்கிறான்? ஆன்மீக பூமி. அவர் சொன்னாரு, கால நீட்டி படுத்தா பெருமாள் தெரியாதான்னு. அது யாரோ ஒருத்தர் சொன்னது இல்லை, எங்க அவ்வை பாட்டி சொன்னது. ஈவேரா பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால எங்க அவ்வையார் சொன்னாங்க, இந்த பக்கம் கடவுள் இல்லையான்னு. ஏதாவது நல்லது நடந்தா எல்லாம் ஈவேரா காரணம். ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், இது பெரியார் மண் அல்ல, ஆன்மீக பெரியார்களுடைய மண். அவ்வளவு. நன்றி பேராசிரியர் ராமசீனிவாசன். நிறைவா பெரியார் மண்ணே தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்தை நிறுவுவதற்காக திரு கோவி செழியன் அவர்களை சில நிமிடங்கள் பேசுமாறு அவரையும் கேட்டுக்கிறேன்.